ஹலோட்டஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கும் மிகவும் அவசியமாக தெரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு பேர் வந்து தியானம் ஆங்கிலத்தில் மெடிடேஷன் சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட் ஹார்வர்ட் நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் சாரா லசார் அப்படிங்கிறவங்க ஒரு லேடி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கிற விஷயங்களையும் பார்க்க போகிறோம் நியூரோ சயின்டிஸ்ட்னால் அதாவது மனித மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க மனித மொழியில் இருக்கிற முக்கியமான ஒரு ஐந்து விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அந்த ஐந்து இடச்சல் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி நம்ம ஏன் அந்த தியானத்தை பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சின்ன முன்னுரை தியானம் பண்ணாமல் இருக்கிறது வந்து மனித உளைச்சி மன உளைச்சலிலிருந்து விடுபட முடியாமல் இருப்பதற்கான ஒரு காரணம் நம்ம என்ன தான் சைக்காலஜிஸ் அதாவது வந்து மனோ நல ஆலோசகர்களிடமும் உளவியல் நிபுணர்களிடமும் சென்றாலும் அந்த மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு என்பது நம்ம தியானத்தின் மூலமாக கண்டுவிடலாம் ஒரு சில பேர் நினைக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா உட்காந்து உக்கத்தவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா உங்கள் மனதில் உள்ளதெல்லாம் சரி தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி ஆனாலும் அது ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் தான் க்ளியர் ஆகும் அப்போ நூறு சதவீதம் ஒருவர் வந்து அவனுடைய மனதிலிருந்து மன உளைச்சலிருந்து விடுபட தியானம் தியானம்தான் வழி என்ன அறிவியலாளர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக மூளையை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களும் அதை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகளில் பேசியிருக்கோம் மனித உடம்பே வந்து நிறைய மர்மங்களை உடையது அதுபோல தான் மூளையும் ஸோ மூளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன் இரண்டாம் உலக போரில் ஒரு படை வீரர் ஒருத்தருக்கு அதாவது மேற்கத்திய நாடுகளில் உள்ள ஒரு படை வீரர் ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டது அப்போ அவர் மருத்துவர்கிட்ட போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பிறகு ச சாதாரணமாக ஏதோ தலைவலி தலைவலின்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவர் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க தலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவர் மூளை உள்ளார ஒரு புல்ல அதாவது ஒரு குண்டு கிடந்தது புல்லெட் ஒன்று இருந்தது அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த புல்லெட் ரிமூவ் பண்ணாங்க எப்படி வந்து அந்த மூலையில் இருக்கிற அந்த புல்லெட்டோட பத்து வருஷம் ஒரு ட்ராவல் பண்ணார்னு பயங்கர அதிர்ச்சியாக பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க அப்போதான் தெரியுது மூளைங்கிறது வந்து ஒரு என்ன சொல்லாம் ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு டெட் போர்ஷன் ஆஃப் த பாடின்னு சொல்லலாம் அது வந்து மூளை இயக்கப்படுவது சிந்தனைகளால் நம்ம உருவாக்குற சிந்தனைகளால் தான் மூளை வந்து செயல்படுது இன்னும் டீப்பாக நம்ம சொல்லணுன்னா மைண்ட் இஸ் எ பியூட்டிஃபுல் சர்வன்ட் பட் டேஞ்சரஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இதயம் தான் வந்து மாஸ்டராக இருக்கணும் ஒருத்தருக்கும் மூளை வந்து வேலைக்காரங்களாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களோட அதிகபட்சம் என்ன பண்ணுறாங்கன்னா மூளையை வந்து மாஸ்டராக வச்சுருக்காங்க அதாவது மூளை சொல்கிறது தான் கேட்டு செயல்படுறதுனால தான் இந்த உலகத்தில் எல்லா அக்கிரமங்களும் அநியாயங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஒரு மதம் தோன்றிய அடிப்படையும் தியானம்தான் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற மதங்கள் அனைவரும் ஏதோ ஒன்றை போதிக்கிறார்களை ஒழிய உண்மையை தெரிந்து கொள்வதற்கான தியானத்தை யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை தியானத்தை பெற்ற சுவாரஸ்யமான உண்மைகள் வந்து மறைக்கப்படுகிறது என்ன சொல்கிறதுன்னா அதை மறுக்கப்படுறாங்க இது வந்து அதாவது வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் புறத்தோற்ற தோற்ற அளவிலே எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஆங்காரம் அந்த கோபம் அந்த ஆணவம் எல்லா தவறான மனித உணர்வுகளும் எண்ணங்களும் வந்து அவங்க மனதுக்குள்ளாரே இருக்குது இவங்க கொஞ்ச நேரத்துக்கு இவங்க இந்த பின்பற்றுகிற முறைகளின் மூலமாக திருப்தி ஆனால் அதிகபட்சமான நேரம் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அந்த மன தான் அனைவருமே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஸோ அதனால தான் இந்த தியானத்தை பற்றி நீங்கள் தீபா தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்மளோட திருவள்ளுவர் என்ன சொல்லார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்க ஆராய்ச்சியாளர் என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற திருக்குறளில் இருக்கிற திருவள்ளுவர் இதை சொல்லாமல் இருந்திருப்பாரா நிச்சயமாக சொல்லியிருக்காரு ரொம்ப அழுமையாக சொல்லியிருக்கார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த பிறவியாகிற பெருங்கடலை கடப்பதற்கு வந்து முடியாமல் தான் மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனதில் மாட்டி சிக்கிட்டு இறந்துட்டு திரும்ப திரும்ப பிறகுறாங்க அப்போ வந்து மனதை விட்டு என்னைக்கு விடுபடுறாங்களோ என்றைக்கி வந்து மனிதர்கள் இதயபூர்வமாக செயல்பட ஆரம்பிக்கிறார்களோ அப்போ தான் உலக சமாதானமே வரும் இதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அப்போ அந்த உலக சமாதானம் ஏற்படணுன்னா இந்த தியானமுங்கிற விஷயத்தை எல்லோரும் பண்ணணும் ஏன்னா இது உலகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்கிறது இந்த மதங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் ஏன் இத்தனை அக்கிரமங்களும் அநியாயங்களும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இந்த சமூகத்தில் உலக அரங்கில் ஏனென்றால் நாம் வைத்திருக்கின்ற அடிப்படையில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இங்கே சொல்லிக் கொடுப்பவர்களை விட அதாவது அறிவு போதனைகளாக சொல்லிக் கொடுப்பவர்களே இங்கே அதிகம் ஏனென்றால் இன்னும் என்ன சொல்லுங்கள்னா தியானத்தை என்ன சொல்லுங்கன்னா மெடிடேஷன் கெனாட் பி எக்ஸ்பிளைன்டு மெடிடேஷன் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு அதாவது தியானம் என்பது வார்த்தைகளால் விவரிக்கக்கூடியதல்ல அனுபவிக்கக்கூடியது இதை சொல்வதற்கு தான் இந்த உலக அரங்கில் இருக்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றே சொல்லலாம் இன்னும் ஒரு சில பேர் என்ன ஒரு தவறான ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்காங்கன்னா தியானம் செய்வது என்பதே வந்து ஒரு சாமியாராக போகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்குங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்குது அதனால தான் இந்த அறிவியல் ரீதியான விளக்கங்களோட சொன்னவளாச்சும் எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்காக தான் இந்த முயற்சி அவங்க சொன்ன அந்த இன்டர்வியூவில் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் போஸ்ட் ஹார்வர்ட் நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் சாரா லசார் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் ஆன் பிரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அதாவது தியானம் பண்ணும்போது மூளையில் என்ன விளை நில என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு விஷயத்த சொல்கிறாங்க அந்த அதா மூளையில் இருக்கிற ஒரு அஞ்சு விஷயங்கள் தியானம் பண்ணும்போது அந்த அஞ்சு விஷயங்களில் என்ன மாற்றங்கள் தான் அவங்க வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபித்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பார்த்தது பிறகாச்சும் எல்லோரும் தியானம் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ நீங்கள் வந்து தெளிவாக தயவுசெய்து இந்த பதிவை புரிஞ்சுக்குங்க முதல்ல அவங்க சொல்கிறது லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸ் போஸ்டீரியர் சிங்குலைட் பான்ஸ் தி டெம்போரோ பேரட்டியல் ஜங்ஷன் அமெக்டிலா மாதிரி ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இதோட அர்த்தத்தை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பட் இதை பற்றி ஒன்று ஒன்றோட ஃபங்க்ஷன் என்ன அந்த தியானம் பண்ணும்போது அது என்னவா இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது முதல்ல லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம மொழியில் இருக்கிற லெஃப்ட் ஹிப்போ கேம்ப்ஸ் அங்கே என்ன நடக்குதுன்னா அதில் மெயின் என்ன இருக்குதுன்னா அதில் வந்து அதில் தான் நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் சேகரிக்கப்படுகின்ற ஒரு இடம் அதாவது மெமரி பிளேஸ்ன்னு சொல்லலாம் இன்னொன்று அதுதான் வந்து நம்மளுடைய எமோ எமோஷனல் அதாவது நம்மளுடைய எமோஷனல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுற இடம் நம்மளுடைய உணர்வுகளை வந்து என்ன பண்ணுறதுனா ரெகுலேட் அதை சரிப்படுத்தும் இப்போ கோபப்படுறோம்னா அதை கரெக்ட் பண்ணும் ரொம்ப அன்பாக இருந்தோம்னா அதை இது பண்ணுறது அதுமாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்னால் சொல்லணும் இது மாதிரியான நம்மளுடைய உணவுகளை வெளிப்படுத்தும் போது அதை வந்து தான் இந்த லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸோட வேலை அப்போ இது என்ன இது என்ன ஆகுதுன்னா இந்த லெஃப்ட்டுக்கு ஹிப்போ கேம்பஸ்ங்கிறது நம்மளுடைய தொடர் சிந்தனைகளால் இந்த லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸ் என்பது பாதிக்கப்படுகிறது அப்போ தி சிந்திச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுது ரெகுலேட்டே பண்ணுறதில்ல அப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தியானம் என்ற ஒன்று உங்களுடைய லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸ் என்ற பகுதியை நல்லா என்ன ஆகுதுன்னா ரொம்ப 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 சென்சிட்டிவ் வந்து நல்ல முறையாக செயல்பட வைக்கிறதுக்கு உதவுது தியானம் பண்ணாமல் இருந்தால் உதவாது நீங்கள் எந்த புனித நூல்களை போய் படித்தாலும் உங்களுடைய லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸ் வந்து என்ன ஆகாது எமோஷ்னல் ரெகுலேட்ஸ் கண்ட்ரோல் பண்ணாது இதை தான் நம்ம பார்க்குறோம் தமிழகத்தில் நடக்கிற சம்பவங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த நிறைய கொலை சம்பவம்லாம் நடக்குது அரசு ரீதியாக ஸோ அதில் என்ன பார்க்க முடியுது நம்மளால் இதைத்தான் பார்க்க முடிகிறது தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஸோ லெஃப்ட் ஹிம்போ கம்பஸ் என்ற பகுதி உங்களோட மூலையில் இருக்குது அந்த மூளை தான் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியது நீங்கள் தியானம் பண்ணாமல் என்ன தான் பண்ணுனாலும் உங்களுடைய அந்த இடது மூலையினுடைய அந்த ஹெஃப்ட் ஹிப்போ கம்பஸ் என்ற பகுதி வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் தான் நீங்கள் உங்களோட அதாவது எப்போதும் ஒரு தெளிவான நிலையில் இருப்பீங்கன்னு சொல்லலாம் அடுத்து இரண்டாவது தான் சொல்கிறது போஸ்டீரியர் சிங்குலேட்டுன்னு சொல்கிறாங்க போஸ்டீரியர் சிங்குலேட் அப்படிங்கிற ஒரு பகுதி மூலையில் இருக்கிறது இதோட மெயின் வேலை என்னென்னா சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதே தான் அதோட வேலை இது வந்து கனெக்டட் வித் வாண்டரிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது நம்மளுடைய சிந்தனைகளோட தொடர்புடையது இது ஓடிக்கிட்டே இருக்கும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் உண்மையாகவே வந்து விழிப்புணர்வு இருக்கீங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட வா வாழ்க்கையிலாக தான் உங்களோட கடிகாரத்தை நீங்கள் பாருங்கள் அந்த பன்னெண்டு மணிலேருந்து அந்த வினாடி அடிக்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க திருப்பியும் பன்னெண்டுக்கு அந்த அந்த அதாவது அந்த நொடி முள்ளுன்னு சொல்கிறது செகண்ட்ஸ் அடிக்கிறதுல அந்த நொடி முள்ளு திரும்ப பன்னெண்டு பன்னெண்டுக்கு வர்றதுக்குள்ளார எவ்வளோ நேரம் உங்களால் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது உங்களோட விழிப்புணர்வு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கீங்களன்னு ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்போ போஸ்டீரியர் சிங்கிலேர்ட்டுங்கிறது நம்மளுடைய சிந்தனைகள் சம்மந்தப்பட்டது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன இது அடுத்து இன்னொரு முக்கியமான இதில் விஷயம் என்னென்னா சிந்தனை எப்போது எப்படி இருக்குன்னா எதிர்காலத்தை நோக்கியதாகவும் கடந்த காலத்தை நினைத்ததாகவும் தான் சிந்தனைகள் இருக்கும் அப்போ இந்த தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த வினாடியில் இந்த மொமெண்ட்டில் இருக்க ஆரம்பிப்பீங்க அப்போ தியானம் அவசியமாக இல்லையா நீங்கள் புனித நூல்களை படிக்கிறதோ இல்லை ஏதாவது போய் நீங்கள் சத்தம் போட்டு உறக்கமா கடவுள்கிட்ட வேண்டுதோ படிக்குமா நோ தியானம் தான் உங்களுக்கு உதவி செய்யும் அதனால தான் இந்த போஸ்டீரியோ சிங்குலைட்ங்கிற விஷயம் உங்களோட மூலியில் இருக்குது இது என்ன பண்ணுறதுனா சிந்தனைகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த சிந்தனைகளை வந்து நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு தியானம் தான் உதவும் வேறு எதுவும் உதவாது அடுத்தது மூன்றாவதாக பான்ஸ் பிஓஎன்எஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ஜங்ஷன் இது நிறைய நிறைய நிறையா நியூரோ அதை என்னென்னு சொல்லணும் அது ஒரு தண்டுன்னு சொல்லலாம் தண்டு ஓட பகுதிங்கிற மாதிரி அதுதான் அது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாலம் மாதிரி பிரிட்ஜ் மாதிரி சொல்லலாம் இதை பான்ஸுங்கிறது அப்போ இது என்ன இதோட வேலை என்னென்னா மெயினாக எல்லாத்தையும் இணைக்கிறது பாலம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மூலையில் இருக்கிற நிறையா நம்புகள் போயிட்டு வந்துட்டு இருக்க இடம் ஸோ இது என்ன முக்கியமான வேலைகள் செய்யுதுன்னா ஸ்லீப் நீங்கள் தூங்குறீங்களா அந்த பேட்டர்ன் அடுத்தது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா நான் எந்திர மாதிரியான உணர்வுகளில் பேசுகிறேங்கிறத ஒரு சில பேர் பார்த்தோன்னே புரிஞ்சுப்பீங்க ஏன்னா ஒரு கோமா பேசுகிறாரு பரவாயில்ல அன்பாக பேசுகிறாரு பரவாயில்ல ஸ்மைல் பண்ணி நல்லா பேசுகிறாரு இப்போ ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு விதமான அந்த முக முக பாவனைகளிலே வெளிக்காட்டிடுவாங்க இல்லையா அதற்கு அடித்தளம் இந்த பான்ஸ் என்ற பகுதி அதான் மூலியோட தண்டுவடம் சொல்லலாம் தண்டு உடனே சொல்லக்கூடிய அதாவது வந்து அந்த தண்டு மூளை மூளை மூலையில் நடுவில் இருக்கிற அந்த தண்டை தான் பான்ஸ்ன்னு சொல்கிறாங்க பிஒன்எஸ் இதை பற்றி டீப்பாக நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுங்க ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கிறது நம்ம சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் கூகுள் பண்ணால் அதை பற்றி உங்களுக்கு டீடெயில் கிடைக்கும் பட் என்னோட கருத்து என்னென்னா அந்த பகுதியில் நமக்கு என்ன வேலை நடக்குது நம்ம தூங்குறது நம்ம நம்ம வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள் போது நம்மளோட மூடு என்ன ஒரு மூடு மா மூஞ்சி மாதிரியாக எல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த அந்தமாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறத யார் சரி பண்ணுவோம்னா உங்களுக்கு தியானம் தான் உதவும் அதுதான் பான்ஸ் அப்போ முன்னாள் உங்களோடய ஃபிசிக்கல் மூமெண்ட் ஒன்று ஒன்றுத்தையும் ரொம்ப துல்லியமாக அந்த நிகழ்காலத்தின் அடிப்படையில் செயல்படணும்னா நீங்கள் தியானம் பண்ணணும் அதான் பாய்ஸ் அடுத்தது நான்காவதாக டெம்போரல் பேரட்டியல் ஜங்ஷன் டிபி சொல்லுவாங்க இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுங்க எம்பத்தி அண்ட் கம்பேஷன் சொல்லுவாங்க எம்பத்தினா என்னது கருணை கம் சாரி செம்பத்தின்னா இறக்கம் கருணை இந்த விஷயங்கள் இல்லாங்க தாங்க மூலையில் எல்லாமே இருக்குது மனுஷனோட உடம்புல எல்லாமே இருக்குது இதெல்லாம் தெரியாதனால தான் எல்லாம் அநியாயமும் அட்டுவழியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் கருணை இரக்கம் நம்ம இதெல்லாம் தெரியாதனால தான் ஏன் ஜாதி ஓம்ஜாதி ஓமதம் ஏ ஏமதெல்லாம் சொல்லி சண்டைப்பட்டு இருக்கோம் எல்லாமே மனிதர்களுடைய உடம்புல இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த மூலையில் அப்போ ஒரு மனிதன் கருணையாகவும் இரக்கமாகவும் இரக்கமாகவும் இருக்க வேண்டும் என்றால் இந்த டெம்போரல் பேராட்டியல் ஜங்ஷன் அப்படிங்கிற இடம் வந்து முறையாக செயல்படணும் இதுவும் என்ன ஆகுதுன்னா அவங்க சிந்தனைகளால் ரொம்ப பாதிக்கப்படும் அப்போ என்ன செய்யறது இது என்ன பண்ணணுன்னா இது இதுதான் வந்து என்ன செல்ஃப் ரிலைஸ்னு சொல்லுவாங்க ஒருத்தர்த்தவங்க அவங்கவுங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் ஸோ அதனால் இந்த டிபிஜேங்கிற விஷயம் மூலையில் இருக்கிற விஷயம் சரியாக செயல்படணுன்னா நம்ம தியானம் பண்ணணும் அடுத்தது கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அமெக்டெலா அமெக்டெலாங்கிற விஷயம் என்னென்னா இதுதான் வந்து நம்ம உடம்பு மனித உடம்புல இருக்கிற எல்லா அதாவது மூலையில் இருக்கிற எல்லா விதமான இந்த நெகட்டிவ் தாட்ஸுங்க தான் வந்து எதிர்மறையான சிந்தனைகளுடைய பிறப்பிடம்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சைட்டி ஃபியர் ஜென்ரல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளும் மயனுக்குள்ளார இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய நீங்கள் வந்து அதிகமாக சிந்திச்சுகிட்டே இருக்கும்போது நிறையா விஷயங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது இதோட உருவம் வந்து பெருசாகிடுன்னு சொல்கிறாங்க ஆன்சைட்டி ஃபியர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாகும்போது தான் நிறைய விதமான நெகட்டிவானதான் எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அது பேசுகிறது வார்த்தை உங்களோட செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் அப்போ இதையும் நம்ம குறைக்கிறான என்ன பண்ணணும் தியானம் அதுதான் அவர் சொல்லியிருக்காங்க மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மைண்ட்ஃபுல்னஸ் அலர்ட்னஸ்ங்கிறது சொல்கிறது அதே தான் அப்போ தியானங்கிறது என்னென்னா கடந்த காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் நம்மளை அதாவது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போகாமல் நம்மளை நிலை நி நிகழ்காலத்தில் வச்சுருக்கோம் அதேமாரி கருணை இரக்கம் இது போன்ற விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்போ நம்ம அந்த தியானங்கிறத செய்யாமல் என்ன தான் நம்ம போய் மத நூல்களை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு எதுவுமே உதவ இல்லை நம்மளோட மத முறைகள் ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லா மதத்தில் இருக்கிற அந்த அடிப்படையான கிருஷ்ணா புத்தா அல்லா ஜீசஸ் எல்லாருமே வந்து தியானத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உலகத்திற்கு எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்கிறத புரிஞ்சிக்கங்க ஸோ தியானம் செய்வதன் மூலமாக மட்டும்தான் நாம் சிறப்பாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து விடைபெற முடியும் நன்றி வணக்கம்